வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாரி, ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் வீடியோ போடுவோம் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். பட் அதுக்குள்ளே நாங்கள் வீடியோ போட்டுட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்டி அவங்க 3rd generation 5000 சீரீஸ்க்கான ப்ராசஸரோட அனௌன்ஸ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏஎம்டி 5000 சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ திரும்பி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோ கொடுக்க வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏஎம்டி 3rd gen லான்ச்சை பற்றி தான். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பொதுவாகவே ஏஎம்டின்றது ஒரு நேம் இல்லை, அது ஒரு பிராண்ட். அப்பேற்பட்ட ஏஎம்டிக்கு பட்ஜெட் கேமர்ஸ்லேருந்து ஹார்ட் கோர் கேமர்ஸ் வரைக்கும் எல்லாருமே அடிமை. அவங்க 2 நாளைக்கு முன்னாடி கூட Zen 3 5000 சீரீஸ் ப்ராசஸரை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கூட அவங்க வெறும் 4x4 ப்ராசஸரை தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. முதல்ல தான் பார்க்க போகிறது Ryzen 5 5600X, அப்புறம் Ryzen 7 5800X, அப்புறம் Ryzen 9 5900X, அண்ட் கடைசியில் Ryzen 9 5950X. ப்ராசஸர்ஸோட மாடல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இனி ப்ராசஸரோட ஸ்பெக் அண்ட் ப்ரைஸை பற்றி பார்ப்போம். இந்த 5000 சீரீஸோட என்ட்ரி லெவல் ப்ராசஸரே ஏஎம்டி Ryzen 5 5600X. இதில் பார்த்தீங்கன்னா 6 கோர் 12 த்ரெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட கிளாக் ஸ்பீட் 3.7 GHz, ஓவர் கிளாக் பண்ணோன்னா 4.6 GHz வரைக்கும் பூஸ்ட் பண்ணலாம். அண்ட் கேட்ச் பார்த்தீங்கன்னா 35 MB, அண்ட் இதோட ப்ரைஸ் $299, அதாவது இந்தியன் ருப்பியில் 20,000. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஏஎம்டி Ryzen 7 5800X. இதில் பார்த்தீங்கன்னா 8 கோர் 16 த்ரெட் இருக்குது. இதோட கிளாக் ஸ்பீட் 3.8 GHz, ஓவர் கிளாக் பண்ணால் 4.7 GHz வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் கேட்ச் பார்த்தீங்கன்னா 36 MB, இதோட ப்ரைஸ் $449, அதாவது இந்தியன் ப்ரைஸில் 32,000. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ப்ராசஸர் தான் ஏஎம்டி Ryzen 9 5900X. இதில் பார்த்தீங்கன்னா 12 கோர் 24 த்ரெட் இருக்குது. இதோட கிளாக் ஸ்பீட் 3.7 GHz, ஓவர் கிளாக் பண்ணால் 4.8 GHz வரை கிடைக்கும். இதோட கேட்ச் பார்த்தீங்கன்னா 70 MB, இதோட ப்ரைஸ் $549, அதாவது இந்தியன் ருப்பியில் 39,000. நம்ம கடைசியாக பார்க்க போகிற ப்ராசஸர் தான் ஏஎம்டி Ryzen 9 5950X. இது வெறும் ப்ராசஸரில் இன்டலுக்கு ஆப்பு வைக்க வந்த அவதாரம்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா 16 கோர் 32 த்ரெட் இருக்குது. இதோட கிளாக் ஸ்பீட் 3.4 GHz, ஓவர் கிளாக் பண்ணால் 4.9 GHz வரைக்கும் போகும். இதோட கேட்ச் 72 MB, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $799, அதாவது இந்தியன் ருப்பியில் 56,000. உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், அதாவது நான் இப்போ சொன்ன ஏஎம்டி Ryzen 9 5900X வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ப்ராசஸரான இன்டெல் i9 10900K பீட் பண்ணிருச்சான்னு. உண்மை என்னன்னா பீட் பண்ணியிருக்கு, ஆனால் பண்ணலை. கிளாக் ஸ்பீட் பேசிஸ் வச்சு பார்த்தா நம்ம இன்டெல் தான் வின்னர். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட கிளாக் ஸ்பீட் 5.3 GHz, அதே நம்ம ஏஎம்டி Ryzen 9 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4.9 GHz. இங்கே இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது, அதாவது நீங்கள் FPS அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎம்டி Ryzen தான் வின்னர். இந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு சாட்சி. ஸோ இன்டெல் கிளாக் ஸ்பீடில் ஜெயிக்கிறாங்க, நம்ம ஏஎம்டி பெர்ஃபார்மன்ஸில் ஜெயிக்கிறாங்க. இந்த ரெண்டுத்தில் எது ஒரு ப்ராசஸருக்கு முக்கியமான விஷயன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதாவது இந்த ஆண்டனியா இல்லை வாட்சாவான். அங்கே பாருங்க, உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா சொல்லுவேன், அல்லாம அல்லுவேன், இல்லாம கிள்ளுவேன், கொல்லாம கொல்லுவேன், ஊருக்குள்ளயே பெருக்குப்பு சாமி. மொத்தத்தில் இந்த AMD Zen 3 Ryzen 5000 சீரீஸ் ப்ராசஸர் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா November 5th 2020, அதாவது அடுத்த மாதம் November 5th. அதுவும் இல்லாமல் இவங்க விட்ட 3rd gen 5000 சீரீஸ் ப்ராசஸர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த Ryzen 5 5000 சீரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் எந்த ரேட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 15,000 to 17,000 தான் எதிர்பார்த்துருப்பாங்க. பட் 20,000 வந்தனால இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே இல்லை. நம்ம Ryzen 3 அதாவது 5000 சீரீஸ் விட்டாங்கன்னா கண்டிப்பாக அது 15,000 தான் வரும். ஸோ அப்படி வருமா இல்லையான்றதை சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க.